ரெட்மி ஃபோனுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு எம்ஐயூஐ தீமை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பா, நீங்கள் ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்கள் மொபைலில் எம்ஐயூஐ டூல் அப்டேட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த தீம் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். வேறு லெவலில் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தீம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த தீம் வந்து பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு மினிமல் லுக்ஸில் வந்து நல்லா கஸ்டமைஸோட தீமாக வந்து இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட மொபைலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தீமோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அஃபீஷியல் ஸ்டோர் மூலமாகவே, தீம் ஸ்டோர் மூலமாக நீங்கள் வந்து இந்த தீம் வந்து டவுன்லோட் அண்ட் அப்ளை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த தீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போதைக்கு பார்க்கலாம். இந்த தீமை நீங்கள் வந்து அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வால்பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுது. இது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லுக்ஸில் வந்து இருக்குது, பார்க்க நல்லா அட்ராக்டிவாகவும் நல்லாவும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த விஜெட், இந்த டேட் அண்ட் டைம் விஜெட் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் இது கொடுக்குறப்ப இந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த டேட் அண்ட் டைம் விஜெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் கண்ட்ரோல் சென்டர், கண்ட்ரோல் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயும் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சென்டர் தான் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஐக்கான்ஸ் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்குது, நல்லா பார்க்கவும் சூப்பராகவும் வந்து இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஐக்கான் பேருக்கும் நல்லா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஐக்கான் பேக் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மினிமல் லுக்ஸில் வந்து இருக்குது. ஈஸியாக ஒரு ஆப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமல் லுக்ஸில் வந்துருக்கு. சின்னதாக நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்லைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஆப்ஸ் மேலே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ சில தீம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆப்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இது மினிமல் லுக்ஸில் பார்க்க ஸ்மாலாக வந்து இருக்குது. இதுவும் பார்க்க ரொம்பவும் நல்லாயிருக்கு. அது தென் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஐக்கான்ஸ்லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கண்ட்ரோல்ஸையும் வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து இருக்குது. லாக் ஸ்க்ரீனில் நல்ல கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லாக் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து வெதர் ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கலாம், டேட் அண்ட் டைம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஹோ மெனி பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற அந்த லோகோ டிசைன்ஸும் நல்லாயிருக்கு. அப்புறம் நீங்கள் வந்து சாங்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். லாக் ஸ்க்ரீனில் இருக்கிறப்பே நீங்கள் வந்து சாங்ஸையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அதற்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஒரு சில ஆப்ஷன்லாம் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷார்ட் கட் பண்ணி வச்சுக்க முடியும். வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஆப்ஸு, அப்புறம் எம்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்ச் லைட் இந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர், வெதர் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஓவராக இந்த தீம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த தீமை உங்களோட மொபைலும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுங்க நண்பா. தீம் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.